குந்தியார்ந்த பெரியோர்கள் ஏத்தும் புகழூர் தனுள் வெந்த சாம்பல் பொடி பூச வல்ல விடை ஊர்தியே அந்தம் இலா அனல் ஆடலானே அணி ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடியாட கெடும் பாவமே ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடியாட கெடும் பாவமே திருச்சிற்றம்பலம் புக்கு எதிர்தாழ்ந்து விழுந்தெழுந்து பூம்புகலூர் மண்ணு புண்ணியரை நெக்கு உருகும் சிந்த அன்பு பொங்க நிறைமலர் கண்ணீர் அருவி செய்ய நிக்கு தமிழ் தொடை மாலை சாத்தி மேவிய ஏழிசை பாடி போந்து திக்கு நிறை சீர் முருகர் முன்பு செல்ல அவர் மடம் சென்று புக்க ஆங்கு அவர் போற்றும் சிறப்பின் மேவி அப்பதி தன்னில் அமரு நாளில் வாங்கு மலை சிலையார் மகிழ்ந்த வர்தமானீச்சரம் தான் வணங்கி ஓங்கிய அன்பின் முருகனார் தம் உயர் திருத்தொண்டு சிறப்பித்து ஓங்கும் பாங்கு உடை வண்தமிழ் பாடி நாளும் பரமர்தம் பாதம் பணிந்து இருந்தார் சேக்கிழார் பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை சம்பந்த பெருமான் சிறு தொண்டருக்கு விடையருளி திருப்பகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் தொழச் சென்றார் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் 75வது சிவத்தலமாகும் இத்தலத்தின் தல விருட்சமாக புன்னை மரமும் தீர்த்தமாக அக்னி தீர்த்தம் மற்றும் பான தீர்த்தம் ஆகியவை உள்ளன நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையில் உள்ள தலம் சாலை ஓரத்தில் கோயில் வளைவு உள்ளது அதனுள் சென்றால் கோவிலை அடையலாம் நன்னிலத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புகலூர் தலம் இருக்கிறது இக்கோயிலில் உள்ள இறைவன் அக்னிபுரீஸ்வரர் கோணப்பிரான் இறைவி கருந்தார் குழவி இத்தலத்தில் அவர் அருளிய திருப்பதிகம் வெங்கள் விம்மு குடல் இடையர் ஆடம்பெரி விரவு நீர் பொங்கு செங்கல் கருங்கயல்கள் பாயும் புகலூர் தனுள் திங்கள் சூடி திரிபுரம் ஓரம்பால் எரிவூட்டிய எங்கள் பெம்மான் அடிபரவ நாளும் இடர் கழியுமே சிறுச்சிற்றம்பலம் மூலவர் அக்னிபுரீஸ்வரர் சன்னதியை ஒட்டி இறைவன் அக்னீஸ்வரர் ஆலயத்தின் உள்ளே கோணப்பிரான் சன்னிதியின் அருகே அதன் இடதுபுறத்தில் மற்றொரு பாடல்பெற்ற தலமான திருப்புகலூர் வர்தமானீஸ்வரம் கோயிலுக்குள் கோயிலாக உள்ளது மூலவர் அக்னிபுரீஸ்வரர் சன்னதிக்குள் நுழையும் வாயில் வழியாகவே அடுத்துள்ள வர்தமானீஸ்வரர் சன்னதிக்கு செல்ல முடியும் அதற்கு தனியாக வேறு வாயில் காணப்படவில்லை அதில் வர்தமானீஸ்வரர் உள்ளார் அவருக்கு அருகில் பலிபீடம் உள்ளது எதிரில் முருகநாயனார் சிற்பம் உள்ளது அருகே சுவரில் ஞானசம்பந்தர் திருப்புகலூர் வர்தமானீஸ்வரத்தை போற்றி பாடிய பதியும் காணப்படுகிறது பட்டம் பாலிரமதியம் படர் சடை சுடர் விடு பாணி நட்டம் நள்ளிருள்ளாடும் நாதன் அவின்றுரை கோயில் புட்டன் பேடையோடாடும் ஓம்புகலூர் தொடர் போற்றி பட்டம் சூழ்ந்தடி பரவும் வர்தமானி சரதாரே சிறுச்சிற்றம்பலம் திருப்புகலூர் முருகநாயனார் அவதாரத்தலம் சோழ மண்டலத்தில் திருப்புகலூரிலே பிராமண குலத்திலே சிவபக்தியில் சிறந்தவராகிய முருகநாயனார் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் தினந்தோறும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் முடித்து கொண்டு போய் கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ என்கின்ற 4 வகை பூக்களில் உரிய பூக்களை கொய்து திருப்பூங்கூடைகளிலே இட்டு கொண்டு வந்து தனியிடத்திலிருந்து பல வகைப்பட்ட திருமாலைகள் செய்து அந்த ஸ்தலத்தில் உள்ள வர்தமானீச்சரம் என்னும் ஆலயத்தில் வீற்றிருக்கிற பரமசிவனுக்கு சாத்தி அர்ச்சனை செய்தும் திவ்ய மந்திரமாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜெபித்தும் வருவார் நிலைபெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வாழ் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் பூக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்று மலைபுனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே இளரா நில்லே பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் ஆக்கைக்கே இறைதேடி அலமந்து காக்கைக்கே எரியாகி கழிவரே என்னும் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரங்களிலும்
முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலபரித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அது எந்துவே என்றருளாயே என்று மணிவாசகனார் திருவாசகத்திலும் பார்க்கலாம். இந்த சிவபுண்ணியத்தால் மிகச் சிறப்புற்றவர் முருகநாயனார். இவர் விதி வழுவாது சிவனிடத்து இடையராத மெய் அன்போடும் இப்புண்ணியத்தை செய்தமையால் பரசமய கோளரியாகிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு தோழராகிய பெரும்பேற்றை பெற்று முருகநாயனார் எதிரொன்றழைக்க திருப்புகலூர் சென்ற ஆளுடைய பிள்ளையார் ஆலயம் சென்று பெருமானை வணங்கி திருப்பதிகம் பாடி போற்றி முருகநாயனார் திருமடத்திலே தங்கியிருந்தார். இவரது திருமடம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சிறு தொண்டர், திரு நீலநக்கர் முதலான நாயன்மார்கள் இவருடன் தொண்டர் குழாமாக இருந்து மகிழ்ந்த மடம். முருகநாயனாருக்கு இத்தலத்திலே சன்னதி இருக்கிறது. முருகநாயனாரை சம்பந்தர் தம் திருப்பதிகங்களிலே தொண்டர் தன் கயமூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு அடிபரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண் குளிர களிபறந்து ஒளி மல்கு கள்ளார் பண்டு பண் செய்யும் புகழூர் வர்த்தமானிச்சரத்தாரே என்று போற்றுகிறார். இப்படி செய்து வரும் காலத்திலே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு சிநேகராகிய பெருமையையும் பெற்றார். பெற்ற அம்முருக நாயனார் அந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருமணத்திலே கலந்து கொள்ள தம்முடைய சிவபூஜா பலத்தினாலே அங்கு போய் பரமசிவனுடைய திருவடி நிழலை அடியாரோடு அடைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவனார் செங்கல்லை பொன்கல்லாக மாற்றிய தலம் இதுவாகும். திருவாரூரில் பங்குனி விழா ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக நடைபெறும். ஒரு சமயம் அவ்வாறு பங்குனி விழாவின் பொழுது தனது மனைவி பரவியார் செலவிற்கு பொன் பெற விரும்பி சுந்தரர் திருப்புகலூர் வந்தார். திருப்புகலூரில் கோயில் கொண்டுள்ள இறைவனை வணங்கி தனது கருத்தை பதிகத்திலே வைத்து பாடினார். பிறகு மற்ற அடியாரருடன் கோயிலில் சிறிது நேரம் இளைப்பாறினார். தூங்குவதற்காக அங்கிருக்கும் செங்கற்களை தலைக்கு உயரமாக வைத்து தம் மேலாடையாகிய வெண்பட்டை விரித்து படுத்தார். துயில் நீங்கி சுந்தரர் எழுந்த பொழுது தம் தலையணையாக வைத்திருந்த செங்கல்கள் எல்லாம் பொற்கட்டிகளாக மாறியிருக்க கண்டு வியப்படைந்தார். இறைவனை தம்மையே புகழ்ந்து இன்று தொடங்கும் திருப்பதிகம் பாடி வணங்கினார். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சாதியினும் தொண்டர் தருகில பொய்மையாளரை பாடாதே எந்தி புகழூர் பாடும் மின் புலவிர்கள் பொய்மையாளரை பாடாதே எந்தி புகழூர் பாடும் மின் புலவிர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் ஈடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வத்தி யாதும்மை உறவில்லையே சிவா திருச்சிற்றம்பலம். புலவர்கள், எம் தந்தையாகிய சிவபெருமான் தன்னையே பாடுவார்க்கு இம்மையில்தானே நல்ல உண்டியும் மாடியும் பெறவும் தந்து பொறுப்பான். அதனால் புகழும் மிகும் துன்பம் கெடுதலும் உண்டாம். இவையன்றி இவ்வுடம்பு நீங்கி நிறையிற்றானே சிவலோகத்தை ஆளுதல் உளதாம் என்றற்கு ஐயுறவை தரும் காரணம் யாதும் அறுதியாக இல்லை. ஆதலின் தமக்கு அடிமைகளாய் தம்மையே புகழ்ந்து தமக்கு விருப்பமானவற்றையே சொல்லி அதன் மேலும் தம்மையே துணையாகச் சார்ந்து நிற்பினும் அங்கனம் சார்ந்தவருக்கு ஒன்றும் தருங்குண்மையில்லாத பொய்மையை ஆளுதலை உடைய மக்களை பாடுதலை அறவை விடுத்து அவனது திருப்புகழோரை பாடுமென்கள் என்று பாடுகிறார். கோயிலின் முன்பே குளம் உள்ளது. ராஜகோபுரத்தை அடுத்து உள்கோபுரம், நந்தி, பலிபீடம் ஆகியவை உள்ளன. மூலவர் சன்னதியின் வலதுபுறத்தில் திருநாவுக்கரசர் சன்னதி உள்ளது. வெளியே இடதுபுறத்தில் சுடிகாம்பாள் கருந்தார் குழலி சன்னதி உள்ளது. கோயில் வளாகத்தின் வெளியில் 1958 ஜூன் மாதம் 22 அன்று காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் மண்டபம் உள்ளது. மண்டபத்தின் முன்பாக குளம் காணப்படுகிறது. மூவர் பாடல் பெற்ற தலம் என்ற பெருமையுடைய திருப்புகலூர் அக்னீஸ்வரர் ஆலயம் ஒரு பெரிய கோயில். கோயிலின் பரப்பளவு சுமார் 73,000 சதுர அடி. கிழக்கு மேற்கு பதில் சுவர் 325 அடி. வடக்கு தெற்கு பதில் சுவர் 225 அடி. கோவில் மதில் சுவரை ஒற்றி வெளிப்புறத்தில் 4 பக்கமும் அகழி இருக்கிறது. மூலவர் அக்னீஸ்வரர் சன்னதிக்கு உள்ள நுழைவாயில் கோபுரம் 5 நிலை உள்ளதாகவும் சுமார் 90 அடி உயரமும் உள்ளது. உள்ளே நுழைந்ததும் நாம் முதலில் காண்பது இறைவி கருந்தார் கோயிலின் தெற்கு நோக்கிய சன்னதி. இந்த சன்னதியை ஒட்டியே மூலவர் அக்னீஸ்வரர் சன்னதி அமைந்திருக்கிறது. மூலவருக்கு பக்கத்தில் சந்திரசேகர தரிச்சன்னதி உள்ளது. இங்கு இவரே பிரதானமானவர். மூலவர் சன்னதிக்கு வடக்கே வர்த்தமானீஸ்வரர், அவரது துணைவி மனோன்மணிக்கும் தனி சன்னதிகள் இருக்கின்றன. இந்த வர்த்தமானீஸ்வரரை பாராட்டி சம்பந்தர் தனியாக ஒரு பதிவு பாடியிருக்கிறார். நவகிரகங்கள் இங்கு கோயில்களில் இருப்பதை போல் இல்லாமல் ட வடிவத்திலே அமைந்திருக்கிறார்கள். அனுகிரக சனீஸ்வரர் பகவானும்
நலச்சக்கரவர்த்தியும் ஒரு சன்னதியில் இருக்கின்றார்கள். இத்தலத்தில் அக்னி பகவான் இறைவனை நோக்கி தவம் செய்து பேறு பெற்றிருக்கிறார். அக்னி பூஜித்த தலம் ஆதலால் இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்று திருநாமம். அக்னி தவம் செய்யும் பொழுது தன்னை சுற்றி ஒரு தீர்த்தம் அமைத்துக் கொள்கிறார். இதுவே கோயில் வெளிப்புறத்தில் அகழியாக அக்னி தீர்த்தமாக விளங்குகிறது. சுயம்பலிங்கமான மூலவருக்கு கோணப்பிரான் என்ற பெயரும் உண்டு. கோணப்பிரான் என்று அழைக்கப்படுவதற்கும் ஒரு காரணம் உண்டு. பானாசுரன் என்ற அசுரனின் தாயார் சிவபூஜை செய்பவள். தாயாரின் பூஜைக்காக சுயம்பலிங்கங்களை பெயர்த்து எடுத்து வருகிறான் பானாசுரன். ஆனால் திருப்புகூரூர் அக்னீஸ்வரரை பெயர்த்து எடுக்க முடியாமல் போகவே தன்னையே பலி கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது இறைவன் அவனை தடுத்து ஆட்கொள்கிறார். பானாசுரன் தோண்டிய அகழியே நாற்புறமும் தீர்த்தமாக உள்ளது. அவன் தாயாரின் பூஜையை இருந்த இடத்திலே இருந்து ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக தலைசாய்த்து காட்சி தருகிறார். அதனாலேயே இறைவன் கோணப்பிரான் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்திலே வாஸ்து பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் சுந்தரருக்கு செங்கற்களை பொன்கற்களாக மாற்றி கொடுத்து அருளியதாலும் அக்னி பகவான் பாப விமோசனம் பெற்றதாலும் புதியதாக வீடு கட்டுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து செங்கல் வைத்து மணிமுகூர்த்தம் செய்த பிறகே வீடு கட்ட ஆரம்பிப்பது வழக்கமாக இருக்கிறது. அப்பர் என்று வழங்கப்பெறும் திருநாவுக்கரசர் தனது 81 வயதில் இத்தலத்தில் உழவாரப்பணி செய்த பொழுது இறைவன் சித்திரை சதய நட்சத்திர நாளில் அவருக்கு முற்றி கொடுத்தார். எனவே இது சதய நட்சத்திர தலமாக விளங்குகிறது. இவருக்கு இக்கோவிலில் தனி சன்னதியும் இருக்கிறது. சித்திரை சதயத்தை ஒட்டி இவ்வாலயத்தில் 10 திருவிழா நடக்கிறது. அப்பர் சித்திரை சதயம் 4 ஜாமத்தில் இறைவனிடம் ஜோதியாக கலக்கும் நிகழ்ச்சி இப்பொழுது ஐதீகமாக நடத்தப்படுகிறது. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் களை கண் இல்லேன் கடலடியே கையிலொழுது காணினல்லால் ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் பொழுது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. புண்ணியா அழகிய புகழூர் மேவிய புண்ணியனே, நினையும் தன்மை உடையனாகிய நான் எம்பெருமானாகிய எனது திருவடியை விரும்பி நினையின் அல்லது வேறு எதனை விரும்பி நினைவேன்? எனது கடல் அடியே கைதொழுது காணி நல்லாது வேறு காட்சி இல்லேன், மற்றொரு பற்றுக்கோடும் இல்லேன். நான் வாழ்வதற்கு பொருந்திய உறைவுளாகிய இவ்வுடம்பிலே 9 வாசல் வைத்தாய். அவை யாவும் ஒரு சேர அடைக்கப்படும் காலத்து மேற்குறித்தவாறு உன்னையே நினைதலையும் காணுதலையும் செய்ய மாட்டேன். ஆதனின் அக்காலம் வாராதபடி இப்பொழுதே உன் திருவடிக்கே வருகின்றேன், என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக என்று இந்த பதிகத்தை பாடிக்கொண்டே அப்பர் இறைவனுடன் ஒரு சித்திரை சதய நாளிலே 2.5 கலந்துவிட்ட சிவஸ்தலம் இந்த தலம் திருப்புகலூர். இவ்வாறு சிவனடியார்கள் அருள் பெற்ற திருத்தலத்தை ஒருமுறையேனும் நேரில் தரிசிக்க மாட்டோமா என்று ஏக்கத்தோடு இருக்கிறேன். காலன் வேர்கணை எனும் பூவாளர் திருப்புகழை கேட்போம். இந்த பாடலில் பாலரா திருவாயால் ஓதிய ஏடு நீர்க்கு எதிர் போயே வாது செய் பாடல் தோற்று 2000 சமன்மூடர் பாரின் மேல் கழுமீது ஏறிட நீரிடா தமிழ்நாடு அருளாலே கூன் நிமிர் நிறையோனும் ஞாலம் ஏத்தியதோர் மாதேவியும் ஆலவாய்ப்பதி வாழ்வாமாறு என்னும் ஈடேறிட பாதுகாத்து ஞான பாக்கிய வாலா வேலவா மயில்வீரா ஞான தீட்சிதசேயே. பார்வதி தேவியின் திருமலைப்பால் மனம் நீங்காத திருவாயால் நீ ஞான சம்பந்தராக வந்து பாடிய பாடல் உள்ள ஏடு வைகையாற்றின் நீரை எதிர்த்து போகவும் பாது செய்த பாடலுக்கு தோற்ற 8000 சமன் மூடர்கள் இந்த பூமியிலே கழுமையில் ஏறவும் திருநீற்றை இடாதிருந்த தமிழ்நாடு ஈடேற திருநீர் அனைவருக்கும் தந்து பாதுகாத்து உனது திருவருளால் பூந்திமிருந்த பாண்டியன் நெடுமாறனும் உலகெல்லாம் போர்த்து நின்ற ஒப்பற்ற மாதேவியான பாண்டியன் மனைவி மங்கைக்கரசியும் திரு ஆலவாய் என்ற மதுரையிலே உள்ளவர்களும் நல்வாழ்வு அடையும்படி திருவுள்ளத்தில் இணைந்தருடைய ஞான பாகிய பாலனே வேலனே மயில் வீரனே ஞான அறிவுரைகளை சொன்ன குழந்தையே என்று இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலின் மூலமாக நாம் அறியும் ஒரு செய்தி, 600 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று அருணகிரி பெருமான் பெயர் சூட்டியிருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. பாடலை கேட்டு இறுதியிலே பூவாளர் தலத்திருப்பி பார்ப்போம். காலன் வேர்கணையீர்வாள் ஆலமு நேர்கணார் கொலை சூழ்மா பாவிகள் காமசாத்திர வாய்ப்பாடே நிகழ் எவரேனும் காதலார் குவினாவாய் கூறிகள் போக பாத்திர மாமூதேவிகள் காசு கேட்டிடுமாயா ரூபிகள் அதிமோக
மாலை மூட்டிகள் வானூடே நிமிர் ஆனை போல் போற நேரே போர் முலை மார்பு காட்டிகள் நானா பேதகம் என மாயா மாயா மா பராக்கிகளோடே சீரிய போது போக்குதலாமோ நீ இனிவாவினா பரிவாலே ஆழ்வதும் ஒரு நாளே நீ இனிவாவினா பரிவாலே ஆழ்வதும் ஒரு நாளே பாலராத்திருவாயால் ஓதிய ஏடு நீர்க்கெதிர் போயே வாதிசை பாழ தோற்றிரு நாளாமாயிர சாமன் மூடர் பாலராத்திருவாயால் ஓதிய ஏடு நீர்க்கெதிர் போயே வாதிசை பாழ தோற்றிரு நாளாமாயிர சமன் மூடர் பாரின் மேற்கழு மீதே ஏறிட நீரிட தமிழ்நாடேடியேறிட பாதுகாத்தருளாலே கூனிமிர் இறையோனும் பாரின் மேற்கழு மீதே ஏறிட நீரிட தமிழ்நாடேடியேறிட பாதுகாத்தருளாலே கூனிமிர் இறையோனும் ஞாலமேத்தியதோர் மாதேவியும் ஆலவாய்ப்பதி வாழ்வா மாறினும் ஞான பாகிய பாலா வேலவ மயில் வீரா ஞாலமேத்தியதோர் மாதேவியும் ஆலவாய்ப்பதி வாழ்வா மாறினும் ஞான பாகிய பாலா வேலவ மயில் வீரா ஞானதீட்சித சேயே காவிரியாறு தேக்கிய கால்வாய் மா மழநாடு போற்றிய பூவாளூர் ஊரே பெருமாளே ஞானதீட்சித சேயே காவிரியாறு தேக்கிய கால்வாய் மா மழநாடு போற்றிய பூவாளூர் ஊரே பெருமாளே இனிவாவினா பரிவாலே அழுவதும் ஒரு நாளே ஞான பாகிய பால வேலவ மயில் வீரா ஞானதீட்சித சேயே காவிரியாறு தேக்கிய கால்வாய் மா மழநாடு போற்றிய பூவாளூர் உரை பெருமாளே மழநாடு போற்றிய பூவாளூர் உரை பெருமாளே பூவாளர் தலச்சிறப்புகளை நோக்குவோம். திருச்சி லால்குடி நெடுஞ்சாலையில் லால்குடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலம். தன் கணவன் உயிர் பெற்று மீண்டும் எழ ரதிதேவி தவம் செய்த தலைமை பூவாளூர். மன்மதபுரம் என்ற பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு. பண்டைய காலத்தில் பூக்கள் நிறைந்த காட்டு பகுதியாக இத்தலம் இருந்ததால் பூவாளியூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி பூவாளூர் என்று ஆனது. இங்கு உள்ள திருமூலநாத சுவாமி ஆலயத்தில் அருள்வாரிக்கும் இறைவன் பெயர் திருமூலநாத சுவாமி, இறைவி பெயர் குங்கும சௌந்தரி அம்பாள். ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கருவறையில் அன்னை 4 கரங்களுடன் நின்ற கோலத்திலே கிழக்கு திசையை நோக்கி அருள்வாரிக்கிறாள். இங்கு இறைவன் கல்யாண கோலத்தில் இருப்பதால் இறைவியின் சன்னதி இறைவனின் இடதுபுறம் அமைந்துள்ளதாக பக்தர்கள் சொல்லுகிறார்கள். தவிர இறைவன் இறைவி ஆலயங்கள் இணைந்து அமைந்துள்ளதால் பிரகார வலம் வரும்பொழுது 2 ஆலயத்தையும் சேர்த்தே தான் சுற்றியாக வேண்டும், தனியே சுற்ற இயலாது. இங்குள்ள சிவதுர்கைக்கு 8 கரங்கள் உள்ளது என்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. ஆலயத்தின் திருச்சுற்றின் தெற்கில் நால்வர் மற்றும் நாயன்மார்களின் திருமேனிகள் அழகூர் அமைந்துள்ளன. பொதுவாக நால்வர் வரிசை என்பது சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர், மாணிக்க வாசகர் என்ற முறையிலேயே அமைவது வழக்கம். ஆனால் இங்கு மாணிக்க வாசகர், சுந்தரர், சம்பந்தர், திருநாவுக்கரசு என்ற வரிசையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தெரியவில்லை. நாயன்மார் வரிசைக்கு எதிரே மகாலிங்கமூர்த்தியின் சந்நிதி தனியாக இருக்கிறது. மேற்கு திருச்சுற்றில் வெள்ளை வாரண விநாயகர் அருள் வருகிறார். இவரே தல விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் தூய வெள்ளை நிறத்தில் காட்சி தருவது நம்மை சிலிர்க்க வைக்கும் காட்சியாகும். இவருக்கு அருகே மற்றொரு பிள்ளையாரும் உள்ளார். வெள்ளை நிற பிள்ளையார் ஒரே கல்லால் ஆனவர். இவருக்கு நெய்தீபம் ஏற்றி அருகம்புல் சுட்டி அர்ச்சனை செய்தால் புத்திரதோஷ நிவர்த்தி ஏற்படும் என்கிறார்கள் பக்தர்கள். அடுத்து தனி சன்னதியில் அறுவக பெருமான் வெள்ளி தெய்வானையுடன் அழகு திருக்கோலம் கொண்டு அருள் பாதிக்கிறார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அசுரர்கள் ஓயவில்லை.
தேவர்களுக்கு இம்சை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். தேவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நேரே சிவனிடம் சென்றார்கள். தங்களை காப்பாற்றும்படி முறையிட்டார்கள். முருகன் வருவார், காப்பாற்றுவார் என கூறி மீண்டும் தவத்தில் அமர்ந்து விட்டார் சிவன். ஆண்டுகள் பல கடந்தும் அசுரர்களின் தொல்லை தீரவில்லை. முருகனும் அந்தபாடில்லை. சிவன் தவமும் கலையவில்லை. தேவர்கள் மன்மதனிடம் சென்று காம கனை வீசி சிவனது தவத்தை கலைய செய்யும்படி கூறினார். மன்மதன் மறுத்துவிட்டார். மறுத்தால் தாங்கள் சாபம் விடுவோம் என்று தேவர்கள் பயமுறுத்தவே பயந்த மன்மதன் சிவன் மேல் மன்மதவானத்தை ஏவினான். கிழக்கு நோக்கி இருந்த சிவன் மேற்கு நோக்கி திரும்ப சிவனின் நெற்றிக்கண் பார்வை பட்டு மன்மதன் எரிந்து போனான். இந்த சம்பவம் நடந்த தலம் கொருக்கை, நாகை மாவட்டத்தில் உள்ளது இந்த தலம். அதன் பின் தன் கணவரை இழந்த ரதி தேவி அழுதாள், கண்ணீர் விட்டு கதறினாள். பலன் இல்லை. உடனே சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருக்க தொடங்கினாள். பிரம்மாவும் தவித்தார். மன்மதன் இல்லாததால் அவரது படைப்பு தோழி அவரால் செய்ய முடியவில்லை. தனது மானசீக புதல்வனை எழுந்த மகாவிஷ்ணுவுக்கும் மனவேதனை. அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். இதனால் மனம் இழகிய சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருந்த ரதிதேவி முன் தோன்றினார். உன் கணவன் உன் கண்களுக்கு மட்டுமே தெரிவான், மற்றவர் கண்களுக்கு அரூபமாக தெரிவான் என்று ரத்தியிடம் கூறிய சிவபெருமான் மன்மதனை உயிர் பெற்று எழச் செய்தார் என்பது இந்த ஆலய தல வரலாறு. ஆலயத்தின் தலவிருட்சம் பில்வம். இந்த ஆலயம் பல சிற்பங்களுக்கு உட்பட்டது. இறைவன் சுயம்பு மூர்த்தி, ஏழு முனிவர்களின் புதல்வர்களாகிய 70 முனிவர்கள் சைவ சாஸ்திர நுட்பங்களை தமக்கு அருளுமாறு பெருமானை வேண்டி சைவ சாஸ்திர யாகம் செய்தார்கள். வேள்விக்கு மகிழ்ந்த பெருமான் எழுந்தருளி 70 உள்ளிட்ட பிரம்மன் முதலியோருக்கு சைவ சாஸ்திர நுட்பங்களை அருளினார் என்பது தலபுராணம். தவத்தில் சிறந்த சிவன முனிவரின் சாபத்தால் பொலிவிழந்த இந்திரன் அவர் வழிகாட்டலின்படி பூவாளூர் பெருமானை வழிபட்டு மீண்டும் பொலிவு பெற்றான். அக்னிதேவன் இப்பெருமானை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான். எரேவியின் அர்த்த மண்டப இடது பக்க கருங்கல் சுவற்றில் நீண்ட நாகத்தின் உருவம் காணப்படுகிறது. நாகதோஷம் உள்ளவர்கள் இந்நாகரை வழிபட்டு பயன்பெறுகிறார்கள். பூவாளூர் பித்ருதோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. ஆலயத்தின் வெளியே வலதுபுறம் ஓடும் பல்குனி ஆற்றின் கரையில் தனி கோவில் கொண்டு அமர்ந்துள்ளார் ஸ்ரீ தென்கையா பல்குனி ருத்ரசித்தர். இவருடைய யோக ஜோதி இத்தலத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். மூதாதையர்களுக்கு உரிய திதிகளில் இங்குள்ள பல்குனி நதிக்கரையிலே தர்ப்பணங்கள், சிரார்த்த ஹோம வழிபாடுகள் செய்து அன்னதானம் வஸ்திரதானம் செய்தால் நம் தோஷங்களையெல்லாம் இங்குள்ள பித்ரு காவல் தேவமூர்த்திகள் ஏற்று தோஷ நிவர்த்தி ஏற்படுவதுடன் வழிபாட்டின் பரிபூர்ண பலன் கிட்டும் என்பது அனைவருடைய நம்பிக்கை. ஆலயத்தின் அருகே வலதுபுறம் வாக்குவாளம்மன் ஆலயம் உள்ளது. இதன் கருவறையில் சப்த மாதர்களின் திருமேனிகள் உள்ளன. திருமணம் ஆகாத கன்னியர்கள் இறைவி குங்கும சௌந்தரிக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை எடுத்து தினசீர் நெற்றியில் இட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அடுத்த பதிவிலே சம்பந்த பெருமானுடன் தொடர்ந்து பயணிப்போம். முருகாசரணம் குகார்ப்பணமஸ்தோம்.